தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான மாலை பொழுதிலே நம்முடைய குளிர்காலத்தை லேசாக ஆரம்பித்திருக்கின்றோம். குளுகுழு என்று குளிரிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்று பல கருத்துக்கள் இருக்கின்றன. நம்முடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற சிலர்களுக்காக நாம் வேண்ட இருக்கின்றோம். எதுமோன் லில்லி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள், அருளப்பன் குழந்தையம்மாள் இவர்களின் ஆன்மலை பற்றிக்காக வேண்டுகின்றோம். மரித்தப்பள் விக்டோர் பிலிப் இவர்களுடைய ஆன்மலை பற்றிக்காகவும் இன்று வேண்டுகின்றோம். இன்று இறைவன் இறைமகன் இயேசு நமக்கு சரியான ஒரு அறிவுரையை தருகின்றார். அதாவது தன்னுடைய சாவை முன்னறிவிக்கின்றார். சாவை முன்னறிவிப்பதை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய மனம் தாங்களில் யார் பெரியவன் என்பதை பற்றி விவாதம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர் இயேசு சரியான சாட்டையடி கொடுக்கின்றார். நீங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று நீங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம். யார் பெரியவர் என்றால் யார் சேவை செய்கின்றவரோ அவர்தான் பெரியவர். யார் குழந்தை போல மனப்பான்மை கொண்டு கடவுளில் விசுவாசம் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று சொல்கின்றார். எத்தனையோ முறை நாம் நம்முடைய ஆணவத்தினால் நம்முடைய கர்வத்தினால் நான் தான் பெரியவன், நான் அவனை விட பெரியவன், அவளை விட பெரியவள் என்று சொல்லி மற்றவர்களை மட்டம் தட்டி மற்றவர்களை கீழ்த்தரமாக நினைத்து இப்படியெல்லாம் செய்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் மனம் மறந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் சேவை செய்கின்ற ஊழியம் செய்கின்ற வேலை செய்கின்றவர்களாக அதிலே நாங்கள் பெருமிதம் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று திருப்பலிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன வருந்தி மன்னிப்பு வேண்டி தூயவர்களாக நிகழ்ச்சியை தகுதியோடு கொண்டாடு. எல்லாம் உள்ள இறைவனிடமும் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு,
அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, உம் திருமுன் கூடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கும். உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை துய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களுக்கு தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17-20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்து அறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெயரில் வல்லமையால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என் நேர்மையை நிலை நாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். எனக்கு எதிராக எழுந்துள்ளனர், கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதர கடவுளனுக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. வாசகம்.
அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து தீ என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்துள்ளது, நடுநுழை தவறாதது, வெடி வேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து தீ என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கின்றீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகின்றீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கின்றீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 30 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை, அவரிடம் விளக்கவும் கேட்கவும் இல்லை, அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு இயேசு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
ரேஸ்வெல் பேரன்புக்குரியவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? வெரி குட். நம்ம எல்லோருமே ஏறக்குறைய ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஒலிம்பிக்ஸ் போட்டி, இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பல வகைகள் இருக்கிறது. சம்மர் ஒலிம்பிக்ஸ், அதாவது எத்தையில் நடக்கிறது, கோடை காலத்தில் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் இருக்கிறது, குளிர்காலத்தில் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் இருக்கிறது இல்லையா? இவரில் இது இல்லாமல் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது, பாரா ஒலிம்பிக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது என்ன ஒலிம்பிக்ஸ்? பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்கள், கண்ணு தெரியாதவர்கள் இல்லையா, கால் மூடமானவர்கள், கை ஊனமானவர்கள், இப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன நடத்தப்படுகிற ஒரு ஒலிம்பிக்ஸ் இருக்கிறது. இதற்கு பெயர் பாரா ஒலிம்பிக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த மூன்றாவது வகை இல்லாமல் நான்காவது ஒரு வகையும் இருக்கிறது, அதற்கு பெயர் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். இது யாருக்கு நடக்கிறது? உண்மையாகவே இருக்குதுங்க, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். இது யாருக்கு நடக்கிறது? வயசனும் நல்ல ஐடியா வருகுது, மைண்ட் அவங்களுக்கு அது தோணலை. யாருக்கு நடக்கிறது இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்? 1968 தொடங்கி இந்த ஆண்டு 50வது ஆண்டு, நம்முடைய பிரான்ஸ் தேசத்தில் செப்டம்பர் மாதம், இந்த மாதம் துவங்கி இது நடக்க போகிறது. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் யாருக்கானது என்றால், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மென்டலி சேலஞ்ச் என்று சொல்லுகிறோம்ல, அவர்களுக்கு நடத்தப்படுகிற ஒலிம்பிக்ஸ் போட்டி. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், 1976 வாஷிங்டன் மாநகரத்தில் அமெரிக்காவில் இது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டி. பல்வேறு போட்டிகளின் மத்தியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க இருக்கிறது. 10 பங்கேற்பாளர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி நடுவர் அந்த துப்பாக்கியால் பிஸ்டல்னால சுடுறாரு, ஓட்டம் ஆரம்பிக்குது, எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒருவர் கால் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார், கால் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார். இது இயல்பான ஒலிம்பிக்ஸில் நடக்கிறது, ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விழுந்தவர் மட்டும்தான் விழுந்து கிடப்பார், மற்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் ஓடிட்டு தான் இருப்பான். இந்த ஒலிம்பிக்ஸில் ஒரு சிறிய மாற்றம், எல்லாருமே நின்றுட்டாங்க. சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க, அங்கே இருந்திருப்பாங்க போல் அன்னைக்கு, இல்லை ஓட்டத்தில் இல்லை, பார்வையாளரா. என்ன நடக்கிறது? எல்லாரும் நின்று விடுகிறார்கள், மற்ற 9 பேரும் நின்றுட்டாங்க, திரும்பி பார்க்குறாங்க, தங்களோடு ஓடிக்கொண்டிருந்த ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறார், பொறுக்க முடியல, 9 பேரும் நின்றுட்டு போய் என்ன பண்ணுறாங்க, விழுந்தவரை தூக்கி கரம் சேர்த்து 10 பேரும் ஒரே நேரத்தில் இலக்கை வந்து அடைகிறார். இது யாருக்கான ஒலிம்பிக் போட்டி? மனநிலை பாதிக்கப்பட்டவர், நம்ம சொல்கிறோம் இல்லையா பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒலிம்பிக்ஸ் போட்டி. ஒரு வாரம் கழித்து வாஷிங்டன் டைம்ஸில் வருகிற ஒரு தொகுப்பாளர் வழங்குகிற ஒரு செய்தி, அந்த தொகுப்பில் இவ்வாறு அந்த கேள்வியோடு ஆரம்பிக்கிறார், யார் உண்மையில் பைத்தியக்காரன், யார் உண்மையில் பைத்தியக்காரன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. காரணம் இருக்கிறது என்பார்ந்தோர்களே, நம்ம எல்லோருமே ஒரு வகையான ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் 2 முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க முடிகிறது. 1, யாருக்கு என்ன நடந்தாலும் நீ ஓடிக்கிட்டே இரு, யாருக்கு என்ன நடந்தாலும் நீ ஓடிக்கிட்டே இரு, திரும்பாத, யார் எக்கடி போட்டு போனா உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு. இது நம்முடைய பந்தயத்தினுடைய முதல் அம்சம். 2வது அம்சம், நம்ம யாரையும் தூக்கி விடாட்டியும் பரவாயில்ல, ஓடிட்டு உடனே கீழே தள்ளி விட்டு ஓடுறது 2வது அம்சம். எல்லாரும் பாருங்க, ஆமாங்கிறீங்க, உண்மையா இல்லையா? நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் இது கண்டிப்பா இருக்கிறது. 1, நாம் பிறரை தள்ளி இருப்போம், இல்லை நம்மளை யாராவது தள்ளி விட்டுட்டு ஓடிருப்பாங்க, அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். யார் உண்மையில் பைத்தியக்காரன்? கீழே விழுந்தவனை 9 பேரும் நின்று தூக்கி கரம் சேர்த்து ஒன்றாக இலக்கை அடைந்தார்களே, அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா? அல்லது யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று ஓடுகிற, கை தூக்கி
பிறரை எழுப்பாவிட்டாலும் ஓடிக்கொண்டிருக்கிறவனை கீழே தள்ளிவிட்டு ஓடுகிற நாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா, அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா? இது அந்த வாஷிங்டன் டைம்ஸ் தொகுப்பாளர் கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி தான் இந்த நற்செய்தியில் நமக்கு கேட்கப்படுகிறது. இந்த இரண்டு மனநிலைகளை இன்று நாம் வாசகத்தில் பார்க்கிறோம். இரண்டாம் வாசகத்தில் யாக்கோபு மிக அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்தில் போரும் வன்முறையும் அசம்பாவிதங்களும் நிகழ்வதற்கு காரணம் என்ன என்கிற கேள்வியை யாக்கோபு கேட்கிறார். பதில் முதல் வரியிலேயே சொல்றார், நமக்குள்ள இருக்கிற பொறாமை, கட்சி மனப்பான்மை, சுயநலம், யாருக்கு என்ன நடந்தாலும் ஏன் நலன் எனக்கு வேணும் என்று யோசிக்கிற அந்த குறுகிய மனநிலை தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பூசல்களுக்கும் காரணம் என்கிறார். இந்த இரண்டாம் வாசகத்தில் யாக்கோபு சொல்கிற எந்த அளவுக்குன்னா, நீங்க கேட்கிற ஜபம் கூட கேட்கப்படுவதில்லை, வழங்கப்படுவதில்லை. காரணம் என்ன? தீய எண்ணத்தோடு கேட்கிற, சுய எண்ணத்தோடு கேட்கிறீங்களா? எவ்வளவு உண்மை என்பார்ந்தவர்கள், நமக்கு கண் தெரிவதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கு. எதுவாக இருந்தாலும் சுயம் 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 சுயம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக அழகாக சொன்னார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோன் தெருவோர்க்கும் பயன்படாத சிறிய வீணன். என்ன அர்த்தம்னா, நான் உண்டு, என் பொண்டாட்டி உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சம்பாத்தியம் உண்டுன்னு இருக்கிறவன் உள்ளம் எப்படிப்பட்டதான், சின்ன கடுகு போன்றதான். அவனால யாருக்குமே பயனே கிடையாது, அவன் ஒரு வீணன், வீணா போனவன், வேஸ்ட்டு அப்படின்னு யார் சொல்றது? பாரதிதாசன் சொல்றார். குறுகிய உள்ளம் படைத்திருக்கிற போது நாம் யாருக்கும் பயனற்றவர்களாக போகிறோம், கடுகு போல உள்ளம் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் சாடுகிறது. நமக்குள்ள இருக்கிற பூசல்கள், கட்சி மனப்பான்மைகள், சுயநலம், பொறாமை, இது நம்மை வழிமாற செய்கிறது. பிறர் துன்பத்திலிருந்து நம் கண்களை மறைத்து விடுகிறது, நம்மை குருடர்களாக்கி விடுகிறது. முதல் வாசகத்திற்கு வருவோம். முதல் வாசகத்தில் இரண்டு வகையான மனிதர்களை பார்க்கிறோம். நீதிமான்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அவருடைய உண்மையான வழியிலிருந்து அவர்களை என்ன செய்ய தூண்டுகிறது? இன்னொரு கூட்டம், அவர்களை துன்புறுத்துவோம், இழிவான விஷயங்களை செய்வோம், அவர்கள் மீது தவறான குற்றங்களை சாற்றுவோம், அவர்களை கீழே தள்ளிவிடுவோம், கொலை குற்றத்திற்கு அவர்களை உள்ளாக்குவோம் என்று நீதிமான்களை, நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை கீழே தள்ளிவிட துடிக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆக இந்த இரண்டு அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது யோசித்து பார்த்து இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு புதிய பயணத்தை துவங்குகிறார்கள். அதுதான் நற்செய்தியின் முதல் வசனமே. இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு கலிலேயா வழியாக கப்பர்நாகூமுக்கு செல்கிறார். அதை தாண்டி எருசலேம் நோக்கி, தந்தை மிக அழகாக இன்றைய முன்னுரையில் குறிப்பிட்டது போல, அருட்தந்தை செல்வன் சார்ஸ் குறிப்பிட்டது போல, சிலுவையை நோக்கி இயேசு ஒரு பயணத்தை, தன் இறுதி பயணத்தை துவங்குகிறார். அந்த பயணத்தில் இயேசுவும் இருக்கிறார்கள், அப்போஸ்தலரும் இருக்கிறார்கள். ஆனால் வினோதம் என்ன அன்பார்ந்தவர்களே, பயணம் ஒன்று, ஆனால் இயேசுவுடைய இலக்கு வேறு, அப்போஸ்தலருடைய இலக்கு வேறு. இயேசுவுடைய பாதை வேறு, அப்போஸ்தலருடைய பாதை வேறு. இயேசுவுடைய இலக்கு என்ன? சிலுவை. தான் மரணம் அடைய போகிறான், தன் உயிர் பிரிய போகிறது, தான் சிலுவையில் தன் உயிரை பலியாக ஒப்புக் கொடுக்க போகிறார் என்பதை அறிந்தவராக இயேசு இந்த பயணத்தை துவங்குகிறார். அவருடைய இலக்கு சிலுவை. அதனால் தான் இன்றைய நற்செய்தியில தன்னுடைய மரணத்தை பற்றி, தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி, உயிர்ப்பை பற்றி முன்னறிவிக்கிறார் மார்க்கு நற்செய்தியில இரண்டாவது முறையாக. ஆக அவருடைய நோக்கு தெளிவாக இருக்கிறது. சிலுவையை நோக்கி அவருடைய பயணம் ஆரம்பித்திருக்கிறது. சீடர்கள் வழியில் எதை பத்தி பேசிட்டு வர்றாங்க? யார் பெரியவன், நீ பெரியவனா, நாம் பெரியவனா? சிலுவையை நோக்கி இயேசு நடந்து கொண்டிருக்கிற அதே பயணத்தில் உடன் வருகிற சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை வாதாடி கொண்டு வருகிறார்கள். அவருடைய இலக்கு எது? சிலுவையா? இல்ல, அரியன. யார் பெரியவன்? இலக்கில் வித்தியாசம் பாருங்க. இயேசுடைய இலக்கு சிலுவை, சீடர்களுடைய இலக்கு சிம்மாசன். சிலுவை, சிம்மாசன், பாதை வேறு. இயேசு தன்னுடைய இலக்கான சிலுவைக்கு எதுக்கு செல்லுகிறார்? தன்னை பலியாக்க.
இந்த எருசலேம் நோக்கி போகிற பயணத்தில் கண்மூடியவராக அவர் போகவில்லை. நம்ம ஓட்டப்பணியத்தில் ஓடுற மாதிரி அவர் போல. எப்படி போகிறார்? வழியில் போகிற வழியில் இருக்கிற பார்வையற்றவர்களை குணமாக்குகிறார், பாவிகளை மன்னிக்கிறார், தொழுநோயாளர்களை தொடுகிறார், உயிரற்றவர்களை உயிர்ப்பிக்கிறார். கண்மூடியவராக அவர் போகவில்லை, நன்மை செய்பவராக போகிறார். நற்செய்தி சொல்கிறது, வழி நெடுங்கிலும் அவர் நன்மையை செய்து கொண்டு போனார். நம்முடைய ஓட்டப்பந்தயத்திற்கும் இயேசுவின் ஓட்டப்பந்தயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பார்ந்தவர்களே. அவருடைய பாதை தன்னை பலியாக்குவது, அவருடைய பாதை நன்மையை செய்து கொண்டு போவது. சீடருடைய பாதை பிறரை தள்ளிவிட்டு தான் முன்னேறுவது. யோவான் யாக்கோபு இயேசுவிடம் ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கிறார்கள். நம்ம படிச்சிருப்போம் நற்செய்தியில். என்னது? இயேசுவே, நீர் அருமையில் இருக்கிற போது ஒருவர் வலது புறத்தில் இருக்கணும், இன்னொருவர் இடது புறத்தில் இருக்கணும். இதை இன்னொரு நற்செய்தியாளர் மாற்றி அவங்க அம்மா கேட்குற மாதிரி மாற்றிடுவார் இல்லையா? எதுக்கு அவங்க இந்த இடது புறம் வலது புறம்லாம் கேட்குறாங்க? இயேசுவோடு அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயா? அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, பதவி. இயேசு அரசர் என்றால் அவர் வலது புறத்தில் இருப்பவர், அரசருக்கு அடுத்து இருப்பவர். இடதுபுறத்தில் இருக்கவர் அதுக்கு அடுத்து அரியணையில் இருப்பவர், பதவியில் இருப்பவர், அதிகாரத்தில் இருப்பவர். அதிகாரத்தை தேடுகிறார்கள். இது கேட்கும் போது மற்ற 10 பேரும் என்ன பண்றாங்க? இந்த 2 பேர் மேல கோபம் கொள்ளுகிறார்கள். ஏன்? ஏன் அந்த பதவி தான் இவனுங்களாம் ஆசைப்பட்டது? ஏன்னா நம்ம யோசிச்சு வச்சிருந்தது இவங்க கேட்கிறாங்களே. பிறரை தள்ளிவிட்டாவது முன்னுக்கு வர வேண்டும் என்கிற பாதை சீடருடைய பாதை, தன்னை பலியாக்குகிற பாதை, சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்கிற பாதை இயேசுவின் பாதை. நாம் யோசிப்போம், நம்முடைய இலக்கு எது, நம்முடைய பாதை எது? நமக்கு சிந்தனைக்கு மிக அழகான ஒரு உதாரணமாக இயேசு குழந்தையை முன்வைக்கிறார். எவன் ஒருவன் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நின்று ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? எவன் ஒருவன் முதல்வனாக இருக்க விரும்புகிறானோ அவன் கடைசியாளாக வரட்டும். அப்ப இயேசு விரும்புவது நம்ம ஒலிம்பிக்ஸ் இல்ல, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் தான். எவன் ஒருவன் முன் வர விரும்புகிறானோ கடைசியாக வரட்டும் இல்லையா? இந்த குழந்தையை முன்மாதிரியாக நாம் கொண்டிருப்போம். குழந்தை என்பது உணர்த்துவது என்ன? குழந்தைக்கு மாசம் வர தெரியாது, குழந்தைக்கு எல்லோரையும் நேசிக்க தெரியும், குழந்தை கண்மூடித்தனமாக போவதில்லை, குழந்தை சுற்றி இருப்பது பார்க்கிறது, குழந்தை பிறரை வஞ்சிப்பது இல்லை இல்லையா, தள்ளி விடுவதில்லை, தான் தன்னோடு சேர்த்து அழைத்து செல்லுகிறது. கண்களை முடிச்சு வைப்போம். இயேசுவே, யார் திருப்பலியில் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்று நாங்கள் ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் இந்த 2 அம்சங்கள் கண்டிப்பாக எங்களில் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத குருட்டுத்தனம், சுயநலம், சுய சிறையில் அகப்பட்டு கிடக்கிற நிலை, கடுகு உள்ளத்தோடு எவருக்கும் பயன்படாத வீணர்களாக தேவனே பல நேரங்களில் எங்களை மட்டுமே நாங்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் எங்களை சுற்றி வீழ்ந்து கிடக்கிறவர்களை கரம் நீட்டி தூக்குகிற, நன்மை செய்கிற மனதை எங்களுக்கு தாரும் தேவனே. பிறரால் தள்ளப்பட்டிருக்கிறோம், நாங்களும் எங்கள் ஓட்டப்பந்தயத்தில் பிறரையும் தள்ளவிட துடித்திருக்கிறோம். பிறருக்கு தீங்கு செய்கிற மனப்பான்மையை எங்களிடமிருந்து அகற்றிவிடும். எங்களுக்கு தீங்கு செய்பவர்களை மன்னித்து மாற்றியருளும். நாங்கள் போகிற பாதை சிலுவையின் பாதை, ஒருவர் மற்றவருக்காக தங்களை தியாகமாக்குகிற பாதை என்பதை உணர்ந்தவர்களாய் பயணிக்கும் வரம் வேண்டுகிறோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
பெறுவதற்காக அல்ல, பணிவிடை புரிவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு விலையாக உயிரை கொடுக்கவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே சிலுவை நாயகன் கிறிஸ்துவை பின்பற்றி நாமும் அவருக்கு ஏற்றவர்களாக வாழ நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போம். உலகாலம் இறைவா, என் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாகிய உம் திரு புனித பணியை நேரிய முறையில் விசுவாசத்தை மக்களிடம் புகட்டும் அவர்கள் திறம்பட செயல்பட தேவையான உமது ஞான ஒளியை தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே எம் இறைவா, எங்கள் மத்தியில் உள்ள பொறாமை, பேராசை, சிற்றின்ப ஆசைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணிலிருந்து வெறும் ஞானத்தை பெற்று கடவுள் காட்டும் வழியை பின்தொடர்ந்து அமைதியோடும் நடுநிலை தவறாமல் வாழ வரமறிய வேணுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை ஆள்வோ, அறநெறியில் ஆட்சி செய்து நீதியையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் மக்களுக்கு அமைத்து தரவும், உலக நாடுகளிடையே ஒற்றுமை சமாதானம் நிலை பெறவும், கிறிஸ்துவ விசுவாசத்தின் நிமித்தம் வதைக்கப்படுவோர் ஆறுதல் பெற வேண்டுமென்று ஆண்டவரையும் மேம்பாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, கடின நோய்களால் பாதிக்கப்பட்ட வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். பிறவியிலேயே உடல்நலம் இன்றி வாடுவோர், மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் சுகமடையும் பரிசுத்தாவின் துணை தந்து பெரிய தேர்தலில் ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கண்களை மூடி மனங்களை ஒருமுகப்படுத்தி நமது ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருடைய கருத்துகளையும் இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய ரத்தமாக மாறுவது போல நம்முடைய ஜெபங்கள் வேண்டுதல்களும் ஆண்டவருக்கு ஏற்றதாக மாற இருக்குமாய் வேண்டுவோம். எல்லாம் படைத்து நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, உதவிகளுக்காகவும் இது கிருபைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளாக எங்களை ஒன்று சேர்த்து லோகத்தின் வழியிலே உமை பாடவும் உமை துதிக்கவும் ஜெபிக்கவும் நீ கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காய் நன்றி சொல்லுகிறோம். பல்வேறு எண்ணங்களோடும் பல்வேறு இயக்கங்களோடும் கருத்துக்களோடும் திருப்பாதம் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நாங்கள் எழுத்த ஜபங்களையும் வேண்டுதல்களையும் உலகத்தில் சுமந்து வந்திருக்கிற கருத்துக்களையும் ஏதாமே உள்ளதாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சீடர்களின் பாதம் தொட்டு பாதம் கழுவி நீதாம் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பணி செய்யவும் பணிவிடை புரியவும் சேவை செய்வதிலே மகிழ்ச்சி கொள்ளவும் சிலுவை நாயகனுமை பின்பற்றி தொடர்ந்து வரவும் அருள் தாரும். வல்லமையோடு எங்களை தேற்றும் ஆண்டவராகியது கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். Thank you.
அரசு குடும்பங்களுக்கும் என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம்முடையர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை காணிக்கையும் கனிவுடன் ஏற்றருளும். உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை எங்கள் அனைவரின் மீட்புக்கும் பயன்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். துயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாலும் இருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்விட்டு தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை
இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வேத விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழமை மன்றாடுகிறோம். இப்பழியினால் நீ உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்சி மிகு மறை தூதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மைக்கேல், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செய்தாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகிற எதுமோ நெல்லி, அருளப்பன் குழந்தை அம்மாள், பேர்ல் விக்டர் ஃபெலிப் ஆகியோரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு அந்த ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம்
வாழ்க இறைவனாகிய தந்தையே. தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் பாவங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ சூழ்நிலைகளிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர், சிலுவை சாவு வரைக்கும் தன்னையே தாழ்த்திய சிலுவை நாயகன் கிறிஸ்து, இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோ.
சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. Thank you.
பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமக்கு திருப்பலி வழங்கிய அருள் தந்தைகள் அனைவர்களுக்கும் நமது ஞானக தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில முக்கிய அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 4:30 மணி அளவில் ஜெபமாலையும் அது தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் புனித அந்தோனியார் பெயரால் இவ்வாலயத்தில் திருப்பலி நடைபெறும். மாதத்தில் 2வது வாரம் சனிக்கிழமை 4:30 மணி அளவில் திருப்பலியும் ஜெபமாலையும் நடைபெறும். மேலும் சில முக்கிய அறிவிப்புகள். வருகின்ற வாரம் 29ஆம் தேதி சேம் மிஷலுக்கு புனித யாத்திரை செல்ல இருக்கிறார்கள். விருப்பப்படுகிறோம், தயவுசெய்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வருகின்ற மாதம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இத்தாலிக்கு பயணம் செல்ல உள்ளார்கள். விருப்பப்படுகிறவர்கள் தயவுசெய்து தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு 750 யூரோ கட்ட வேண்டும். முன்பணம் கட்டிவிட்டு மீதிகிற காசை ஒரு முறை இரண்டு முறை கட்டலாம். வணக்கம், நன்றி. ஜெபி போவாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த அருளாற்றலின் மீட்பின் பலனை உணர்ந்து இம்மறை நிகழ்வுகளில் கொண்டாடியதை அன்றாடும் வாழ்வில் நிறைவேற்ற அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருவலி நிறைவேறிற்று.